அமீரக பயணத்தை முடித்துக்கொண்டு கத்தார் நாட்டுக்கு இந்திய பிரதமர் சென்ற நிலையில் இந்திய பிரதமர் மோடிக்கு கத்தார் மன்னர் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கத்தார் மன்னரை சந்தித்து இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதோடு 8 இந்தியர்களை விடுவித்ததற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். கத்தாரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய கடற்படையின் முன்னாள் வீரர்கள் 8 பேர் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் அமீரகத்தில் 2 நாள் பயணத்தை முடித்த பின்னர் நேற்று கத்தார் வந்தடைந்தார். தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியை சந்தித்து பேசியதோடு கத்தார் மன்னரான தமீம் பின் ஹமத் அல்தானியும் சந்தித்துள்ளார். அப்போது இரு நாட்டு உறவுகளையும் வலுப்படுத்துவது, பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததோடு கத்தாரில் இந்திய சமூகத்தின் நலனை பாதுகாப்பதற்காகவும் சிறையிலிருந்து 8 முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை விடுவித்ததற்காகவும் கத்தார் மன்னருக்கு மோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்தித்த பிரதமர் தனது கத்தார் பயணத்தையும் முடித்துக் கொண்டார். முன்னதாக பிரதமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கத்தார் பயணமானது இந்தியா கத்தார் நட்புறவில் புதிய வீரியத்தை சேர்த்துள்ளது என்றும் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் தொடர்பான முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் இந்தியா எதிர்நோக்குகிறது. விருந்தோம்பலுக்கு கத்தார் அரசுக்கும் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோஹாவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புலம்பெயர் இந்தியர்களுக்கு நன்றி என அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில புகைப்படங்களையும் அவர் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.